மதி, என்னடா பண்ணித்தோல்? கமிஷனர் வீட்டுல என்ன கூப்பிட்டு உன் போட்டோவை கொடுத்து என்னையே உன்னை கொலை பண்ண சொல்லுதாங்கடா. ஏதோ பெரிய விஷயத்துல மாட்டிருக்க. அவங்க சாதாரணமான ஆளுங்க இல்லடா. நான் இல்லைனாலும் உன்னை வேற யாராவது வச்சு செய்வாங்க. இலே, தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட உண்மையை சொல்றா. இலே, இல்லைன்னா பெரிய சங்கடமாயிரும். இலே மதி, ஏ மதி, 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 கூப்பிடு. காட்டன் இன்ஜர் பார்த்ததுரா, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோ. ஆ, சரி சரி, இப்போ மதியை பார்ப்போம். என்னாச்சுண்ணா? நம்ம மதியை ஜெனிப்பரோடனா ஆளை வச்சு அடி அடி நடிச்சண்டா. தேங்க்ஸ்டா, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னடா சொல்கிற, எப்படி? எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. டேய், எதாவதுனா சொல்லடா, பக்கத்தில் தான் இருக்கும், கூப்பிடு. வெளியில என்னவா தூக்கில போட்டு வராமா? அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் எங்களை பிரிக்க முடியாது. குட்டி, நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா அந்த பொண்ணு தேவையா? வேண்டாமே கதிரே, இது ஏதோ ஒரு பொண்ணு இல்லை, எனக்கு கிடைச்ச தேவதை. எல்லாருக்குமே இப்படி ஒரு தேவதை கிடைச்சிடாது. இத்தனை வருஷத்துல நான் சிரிச்சு பார்த்துருக்கியா? இப்பெல்லாம் சிரிக்கிற சந்தோஷம்னா என்னன்னு தெரியுது. லைஃப்ல எல்லாமே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. அம்மாவே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. எல்லாரும் அம்மா ஆயிட முடியாது குட்டி. குட்டி, அந்த பொண்ணுக்கு நிதானம் இல்லை குட்டி. இன்னைக்கு என்கிட்ட எவ்வளோ ஆத்திரமா பேசிச்சு தெரியுமா? அது இன்னும் நம்மளை பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய்விடும் குட்டி. பயப்படுறியா? இது உடஞ்சிரும், நம்ம மாட்டிக்கொண்டு பயப்படுறியா? என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் அவளை இந்த ஊரை விட்டு போயிடுவோம். நீ ஏ மதியா இருந்துக்கலாம், என்னை விட்டு போயிடுவேன் குட்டி. அந்த பொண்ணு என்ன விட அவன் முக்கியமா போயிட்டா. சரி, எங்க போவ? அவங்க ஒன்னும் சாதாரண ஆளுங்க கிடையாது. உன்னை தேடி பிடிச்சி கொல்ல வருவாங்க. நான் என் ஜென்னி கூட இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் ரெடி. யார் உயிரை யாருக்காக கொடுக்கறது? நான் இருக்கிற வரைக்கும் உன் மேல ஒரு சின்ன கீறல் கூட போட விட மாட்டேன். உன்னை காப்பாத்திக்க எந்த அளவுக்கு நான் போவேன், அதை அந்த பொண்ணையே கொன்னாதான் நடக்கும்னா அதுக்கும் நான் ரெடி. இதுக்கு மேல பேசின அவ்வளவுதான். அவளை கொள்ளுவியா? இன்னொரு தடவை இந்த எண்ணம் வந்தாலே நான் உன்னை கொண்டாடுவேன். Yeah!
தடையும் கூட இல்லாம கொல்கத்தால தப்பிச்சு போனோம். கண்டுபிடிக்கணும் போற வரை எல்லா இடத்துலயும் கேமரா வச்சேன். அவர் போனை டேப் பண்ணார். அவரோட ஒவ்வொரு மூவியும் வாட்ச் பண்ணி இன்ட்டு போலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். அவங்க கிட்டே அதை சிக்க வேலை பார்த்தேன். தப்பிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்க சுடோக்கு கூட கண்டுபிடிக்க முடியாம பைத்தியம் நெல்லையை கடத்தினேன். அவர் வச்சு எனக்கு தேவையான ஒரு சுட 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 உப்பு கூட எழுதி அனுப்புறேன். ஏமாந்து பொறியில சிக்ன எலி மாறி வந்து மாட்டேன். அந்த நிமிஷம் அப்படி ஒரு சந்தோஷம். இங்க வந்து ஒன்று அட்மிட் பண்ண போன பத்தின டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. தெரியாதுன்னு சொன்னேன். ப்ரொசீஜர் படி போலீஸ் கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். உலகத்தில் பல இடத்துல கொலை பண்ண அசாசின் நீ தான், அதாவது மதிதான்னு போலீஸ் கண்டுபிடிச்சு உன்னை அரெஸ்ட் பண்ண எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கான கேள்விப்பட்டேன். மதியா இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன். மதியாவே இரு.